இருவரும் பேசிக்கொண்டே கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைந்தனர். கோவிலை பார்த்ததும், இதுவும் தஞ்சை பெரிய கோவில் போன்ற அமைப்பிலே உள்ளதே, வியப்புடம் கேட்டால் கைலினி. இதுவும் என்னது தஞ்சை பெரிய கோவில் பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் தஞ்சை பெரிய கோவில் பார்த்துருக்கீங்க? அந்த கோபுரம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி அதே அமைப்பிலே இருக்கே அப்படின்னு சொல்லி வியப்பு அப்படின்னு என்ன ஆச்சரியத்துடன் கேட்குறா. யார் கேட்குறா? கைலினி கேட்குறா. ஆமாம், இருந்தாலும் இக்கோயில் ராஜேந்திரனின் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை விட உயரம் குறைவானது தான். அதாவது அந்த கோயிலை விட இந்த கோயிலோட உயரம் வந்து ரொம்ப குறைவு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா பாட்டி. அது என்ன பாட்டி என்று கோவிலின் விமானத்தை பார்த்து கேட்டாள் கைலினி. அதற்கு பாட்டி, அதுதான் விமானம். அங்கே பார், விமானத்தின் உச்சியில் பொருத்தப்பட்டுள்ள மிக பெரிய வட்ட வடிவக்கல், அது 34 அடி குறுக்களவு கொண்டது. கோவிலோட விமானத்து மேலே என்ன இருக்கு? 34 அடி குறுக்களவு கொண்ட ஒரு கல் இருக்கு. மேலும் இது ஒரே கல்லால் அமைக்கப்பெற்ற விமானம். இந்த கல்லானது என்னது, அதாவது சின்ன சின்ன கல்லெல்லாம் செய்யாமல் ஒரே கல்லில் இந்த கல்லை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்காங்க என்று கூறி கைலினியை வியப்படைய செய்தார் பாட்டி. அப்போ இதெல்லாம் கேட்க கேட்க அவளுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாட்டி, அதோ பாருங்கள் நந்தி, இது கல்லால் செலுக்கப்பட்டது தானா என்று கூறிக்கொண்டே ஓடிப்போய் அதை தொட்டு பார்த்தாள் கைலினி. இல்லை இல்லை, இது முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது என உரைத்தாள் பாட்டி. இது கல்லால் செஞ்சதில்ல, இது முழுவதும் எதனால் கட்டப்பட்டது? செங்கற்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே பாருங்கள், கோயில் தெரியுதா? பார்த்தீங்களா, பிக்சரில் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கே இன்றைக்கே போய் பார்க்கணும் போல் இருக்கலையா? நீங்களும் என்ன பண்ணுறீங்க? வாய்ப்புகள் கிடைச்சா விடுமுறை நாட்களில் போய் பாருங்கள். பாருங்கள், அழகு மிகுந்த இச்சிலையை கண்டபடி உள்ளே சென்றால் கைலினி. உடனே என்ன பண்ணுறான்? அந்த சிலையை பார்த்தபடியே உள்ளே போகிறான். என்ன பாட்டி, கோவிலின் வாயில் இவ்வளோ உயரத்தில் உள்ளதே என்றால் கைலினி. ஆமாம், எல்லா கோவிலின் வாயில்களை காட்டிலும் தரைமட்டத்திலிருந்து 20 அடி உயரத்தில் இருப்பதே இதன் சிறப்பு. அதாவது தரைமட்டத்திலேருந்து எல்லா கோயிலை விட இந்த கோயில் எப்படி இருக்கும்? 20 அடி உயரத்தில் இருக்கிறது தான் இதோட சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா? கைலினியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாள். படியை கடந்து ஏறியதும் வாயில் காவலர் சிலைகளை கண்டு கழித்தாள் கைலினி. அவற்றை பார்த்ததும் அவளுக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு பொங்கியது. அதாவது பார்த்துறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷம், சிரிப்பு எல்லாமே அவகிட்ட இருக்கு. தூண்களிலும் கோவில்களிலும் இருந்த சிற்பக்கலையை கண்டு கழித்தாள் கைலினி. கோவிலின் வடக்கு பக்க நுழைவாயிலின் இரு பக்கங்களிலும் உள்ள கலை செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுகிரக மூர்த்தி ஆகிய சிற்பங்கள் உலக புகழ்பெற்றவை என்பதை பாட்டி மூலம், அதாவது கலை செல்வி சண்டேஸ்வர அனுகிரக மூர்த்தி அப்படி சிற்பங்கள் ரொம்ப புகழ்பெற்று விளங்குது அப்படின்னு பாட்டி யாருக்கு எடுத்து சொல்கிறா? கைலினிக்கு எடுத்து சொல்கிறாங்க. பாட்டி, இங்கே பாருங்க, சிங்கம் வடிவத்தில் இருக்கும் இந்த சிற்பத்தின் வயிற்றிலே ஒரு வாயில் இருக்கிறதே என்றால் கைலினி. அதாவது சிங்கம் மாதிரி சிற்பத்தில் ஒன்றே இருக்கே, அதோட வாயில், அதாவது உள்ளே போயிட்டு வர மாதிரி நுழைவாயில் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு பாட்டி, அதுதான் சிங்கமுக கிணறு. அதுக்கு பேர் தான் என்னது? சிங்கமுக கிணறு. சிங்கத்தின் வயிற்றுக்குள் கிணறா அப்படின்னு கேட்குறா என்று தன் இரு கைகளையும் கன்னத்தில் வைத்தபடி சோழர்களின் கலையை எண்ணி வியந்தாள். இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கே, இவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்களே அப்படின்னு என்ன பண்ணுறா? ரொம்ப ஆச்சரியப்படுறா. தமிழர்களின் கலைத்திறமையை கண்டு உள்ள மகிழ்ந்த அவள் அக்கலைக்கூடத்தை விட்டு வரவே மனமில்லாமல் பாட்டியுடன் வீடு வந்து சேர்ந்தாள். இவ்வளோ தமிழர்களில் கலைத்திறமையை கண்டு என்ன பண்ணுறா? ரொம்ப பெருமிதப்பட்டு கோயிலை விட்டு வெளியிலே வர மனசு இல்லாமல் என்ன பண்ணிட்டா? வீட்டுக்கு வந்துட்டா. இந்திய சிற்ப வரலாற்றில் கங்கை கொண்ட சோழபுர சிற்பங்கள் தமக்கென ஒரு தனியிடத்தை பெற்றுள்ளன. கலை அழகும் புது பொலிவும் கொண்ட சிற்பக்கூடமாகவே கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ளது. யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்துள்ளது. அதாவது யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன் ஆஃப் இந்தியா யுனெஸ்கோ நிறுவனம் என்ன பண்ணுது? சின்னமாக, அதாவது உலக பாரம்பரிய சின்னமாக எதை அறிவிச்சிருக்காங்க? கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவிச்சிருக்கிறதுலாம் நமக்கு பெருமைதானே. என்ன குழந்தைகளே, கைலினியோடு நாமும் அருமையும் பெருமையும் மிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி பார்த்து விட்டோமே, இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சி தானே, நாம் மீண்டும் சந்திப்போம். இப்போ இதை பார்த்ததில் உங்களுக்கும் மகிழ்ச்சி தானே?
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி நம்ம வாய்ப்பு கிடைச்சா நம்ம என்ன பண்ணுறோம், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போய் அங்கே உள்ள சிற்பங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? நீங்களும் என்ன பண்ணுங்க, வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், புக்கில் என்ன பண்ணுங்கள், துணைப்பாடம் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.